கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் இவங்களுக்குள்ள தான் ஒரு ரெண்டு பேர் வந்து சம்திங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படி யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா விஜய் மகேஸ்வரியும் ராம் ராமசாமியும் தான் இவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சம்திங் சம்திங் மாதிரியே தான் நடந்திருக்கு அதை நான் முழுசா சொல்றேன் முழுசா கேட்டுட்டு நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் மகேஸ்வரி வந்து சொல்றாங்க உங்க கூட யாரும் படுக்கலையா நீங்க தனியா தான் தூங்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராம் வந்து அசல் படுத்தா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மகேஸ்வரி சொல்றாங்க ஆமா அசல் வந்து அங்க படுத்தான் படுத்தா அப்புறமா ரொம்ப குளிருது அப்படின்னு வெளிய கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் வந்து சொல்றாங்க அவனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா யாரும் கொரட்ட விட்டாலும் அவனால தூங்க முடியாது நான் லைட்டா கொரட்ட விடுவேன் ஜிபி மூத்தானா ரொம்பவே கொரட்ட விடுவாரு அதனால தான் இங்க படுக்கவே முடியாது அதனால தான் சோஃபால போய் அசல் தூங்க போயிட்டான் அப்ப கூட நான் சொன்னேன் நான் தனியாதான்டா படுக்குறேன் என் கூட வந்து படுன்னு ஆனா காலையில பார்த்தா அவன் கூட தான் வந்து சைலண்டா வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னாரு கேட்டு நம்ம மகேஸ்வர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அங்க எனக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்ப ராம் ராம் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இந்த ரைட் சைடு வந்து படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா இங்கதான் அவங்க ஆல்ரெடி படுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க சிவின் கிட்ட வந்து படுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா சிவின் வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க காலையில கூட கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த இடத்த வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும் எப்படி அப்படிங்கிறாங்க அப்ப ராம் வந்து சொல்றாங்க நீங்க சிவின் கிட்ட கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க நீங்க இங்க படுத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே நல்லா ஜாலியா கதை பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி கூட ஆமா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மகேஸ்வரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்ததுல இருந்து உள்ளவே வந்து படுக்கல அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயோ பாவம் நான் மட்டும் அப்படி இருந்தனோ ஐயோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செவ்வரி குச்சி எப்படியாவது போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்ப மகேஸ்வரி கிண்டல் பண்றாங்க பிக் பாஸ் பேசுற மாதிரி சொல்றாங்க ராம் நீங்க இப்படி சொன்னதுக்காக மூணு நாள் வெளியே படுக்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ என்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு ராம் சொல் சொல்றாங்க ஜெயில் வந்தா ஜெயிலுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மகேஸ்வரி சொல்றாங்க இங்க ஜெயில் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராம் வந்து என்ன சொல்றாங்க ஜெயில் வரும் ஜெயில் செட்டப் எல்லாம் கொண்டு வருவாங்க ஜெயில் வந்து நான் ஒருவேளை உள்ள போயிட்டா அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி கேக்குறாங்க ஜெயிலுக்கு எல்லாம கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமா வெளியே சோஃபா இருக்கும் அங்க இருந்து நீங்க எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து மகேஸ்வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வர்றது இல்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு ராமன் சொல்றாங்க நீங்க நல்ல ஒரு டோயர் சாங்க நினைச்சுக்கோங்க நல்ல ஒரு சுச்சுவேஷன் நினைச்சு திங்க் பண்ணிட்டே நல்லா தூங்குங்க தூங்காமலாம் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க அது மகேஸ்வரி சொல்றாங்க இதெல்லாம் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணணும் மழை பெஞ்சிச்சு அதனால உங்களுக்காக நான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்ப ராம் வந்து சொல்றாங்க ஓ சோ ஸ்வீட் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி சொல்றாங்க நீங்க தான் நீங்க யாரை சொல்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ராம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஓபன் அப் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்களை டக்குன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க உண்மையாவே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க மகேஸ்வரி சொல்றாங்க சரி இதுவும் நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராம் சொல்றாங்க இல்ல இல்லங்க எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இந்த இதுல யாராவது எனக்கு இதுல கேட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க நாளைக்கே வந்து யாராவது என்கிட்ட வந்து உங்களுக்கு யார் இந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நான் உங்களை தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு நாளைக்கே சொல்கிறீங்க நேற்று ஏன் சொல்லலை அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு ஏடிக்கு அந்த நேரம் வராங்க அதனால மகேஸ்வரி வந்து அப்படியே பிளேட்டை வந்து அதாவது அவங்க பேசிட்டு இருந்த கான்வர்சேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்படி கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகேஸ்வரி சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ராமுக்கும் மகேஸ்வரிக்கும் சம்திங் சம்திங் ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது அது என்ன ஏது அப்படிங்கிறது கூடி சீக்கிரத்தில் ஓப்பன் அப் ராம் சொல்றாங்களோ இல்லையோ அது நமக்கு ஓப்பன் அப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க